ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பென் 10 ப்ரொடெக்டர் ஆஃப் பார்ட் 10 கேம் பிளே பற்றி தான் பார்க்க போகிற வீடியோ. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. போன பார்ட் கேம் பிளேல பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் ஃப்ரீக் மண்டிய கிழட்டு எக்ஸ் ஓட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்க ட்ரை பண்ண அடிச்சு ஓட விட்டோம். இப்போ கோஸ்ட் ஃப்ரீக்கோட ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா ப்ளம்பர் பேஸை கைப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டு நம்ம போய் ப்ளம்பர் பேஸை திருப்பி கண்ட்ரோல் கொண்டு வரணும். இங்கே இருக்கிற ஒரு சிஸ்டமோ ஒரு கருமமோ பார்த்தீங்கன்னா வேலை செய்யலாம். கிராண்ட் பாயிண்ட் தடிங் கிடக்கிறாரு. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சவுண்ட் இருக்குது. அதனால் பார்த்தா பென் மட்டும் தனியாக வந்து இடத்துல கிளம்பி போகிறான். நம்ம பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ப்ளம்பர் பேஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு வந்து கண்டுபிடிச்சி ஓகே நம்ம கிட்ட பார்த்து அஞ்சு ஏழுமே இருக்கு எவன் வரா சொல்லிட்டு போய் பார்ப்போம். வாங்கடா கிழட்டு பசங்களா வந்துட்டானுங்க. எங்க என்னங்க இவனுங்களுக்கு மட்டும் டோரை திறந்து விடுறானுங்க, நமக்கு ஒரு கதவு திறந்து தொலைய மாட்டேன்றாங்க. நாசமா போனுங்க, இருங்க இவங்க எல்லாரும் போட்டுவாங்க பாத்தீங்களா. இன்னங்க வில்கேக்ஸ் ட்ரோன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இவனுங்களுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆமா இல்ல, வில்கேக்ஸ் கோஸ் கூட்டு சேர்ந்துட்டானுங்களே, அதுக்கோசம் கொஞ்சம் தகரடாபம் அமைச்சு வச்சிருக்கான் போல இருக்கு. சரி, அவன் எவனோ நான் போட நம்ம பாத்தீங்கன்னா முடிச்சு வச்சிருவோம் இவனுங்களை. கிளம்புப்பா தம்பி, என்னங்க அவன் போயிட்டு இப்போ வெள்ளை கலரில் வந்திருக்கான். சரி, நீ எந்த கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு வேணா வாடா, நான் என்கிட்ட வரட்ட வந்துடாதுடா. ஓகே, இவனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். என்னங்க செத்து தொலைய மாட்டேன்றானுங்க. டேய் சாவுங்கடா, எப்பாடி அப்பா ஐயோ அப்பாடி கோ போட்டானுங்க. என்னங்க ஆரம்பமே அமக்கலமாக இருக்கணும், போ என்னத்த பண்ண வைக்க போறானுங்க தெரியல. ஆ இங்கே பாருங்களேன், ஒரு ஒரு கதுக்கு ஒரு ஒரு எனிமி வர. இப்போ பார்த்தீங்கன்னா மம்மி வந்திருக்கான். டேய் என்னடா இப்போ தானே வேற உல்ஃப் அடிச்சு ஓட விட்டேன், இப்போ நீ வந்து அடுத்து நான் டாக்டர் விக்டர் வருவானா வந்தாலும் வந்துடும், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அவனுங்க தான் கோஸ்ட் ஃப்ரீ கோட ஆளுங்க. வில்கேக்ஸ் நல்ல வேலைங்க, இந்த இட்டு போன டகர டபாவை அமைச்சு வச்சிருக்கானுங்க. அந்த பெரிய பெரிய ட்ரோன்ஸ் எல்லாம் வந்திருக்கு சந்தோஷம். இரு துணியை கிழிச்சிடுறேன். இஜிப்டில் இருக்க வேண்டியதில் இங்கே வந்து யாவிரம் வாங்குது பாருங்க. ஹெச்சு கிளம்பு காத்து வரட்டும், அப்படி செத்துட்டியா துணியை கிழிச்சிடுறது. ஆ மங்கிட்டாங்க, அப்படி இவனு செத்துட்டான். எப்பா கோ போடுங்கப்பா, இவ்வளோ நேரம்ப்பா இவனுங்களே அடிக்கிறது இவன் துணி அப்படி என்னங்க. ஒருத்தர் நடிச்சா ரெண்டு பேர் வர்றாங்க சொல்லி வாயமுள்ள அட்வான்ஸ் ஸ்டோன் அமைச்சு வச்சுட்டாங்க வில்கேக்ஸ். இந்த மம்மி வேற பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பெயிண்ட். டேய் என்ன என்ன என்ன, நான் நானே ஒரு பெரிய புயல் காத்து ஏமலை புயல் விடுறேன். இவனை கலர் கலராக பெயிண்ட் அடிச்சுட்டு வரான், எல்லாம் சூப்பர் ஆகிட்டீங்க போல இருக்கு, நான் மட்டும் தான் அப்படியே இருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்களேன், ரொம்ப நாளாக இவனோட தொல்லை இல்லாமல் நான் அப்படி இருந்தேன், திருப்பி வந்துட்டாங்க. இவனை ரெண்டாவது லெவல் அடிச்சு அதோட பார்த்தீங்கன்னா இப்போ தான் வரான். நம்ம பென்னாவே நானே பென்னா மாறலான்னு பார்த்தேன். இந்த குவனுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லைங்க, கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லி தொலைய மாட்டாலாம், அந்த லேசில் மாட்டாமல் போனோம். இவ்வளோ ஒரு சோம்பேறி பையன். சரி வெயிட் பண்ணுவோம், இந்த இடத்துல பொறுமையாக இருந்தால் விட்டுருந்துச்சு. ஓகே, இங்கே வந்துட்டு கரண்ட் ஷாக் அடிச்சிச்சு, கொஞ்சம் கூட செத்துருவோம் போல இருக்கேன். சரி ஹீட் பிளஸ்ட் தான் மாறுவோம். ஐயோ ஹீட் பிளஸ்ட், ஏய் நல்ல வேலை தேவி பெண்ணாக மாறிடுவார். வழியில் இங்கே ஃபுல்லாக பெண்ணை வச்சு தான் போகணும் போல, ஹீட் பிளஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா சாவரா. பரவாயில்ல, ப்ளம்பர்ஸ் நல்லா அட்வான்ஸாக தான் இருக்காங்க, நமக்கு எத்தனையாக பயன்படுத்துகிறானுங்களே. கரண்ட் ஷாக் அடிப்பட்ட காக்கா மாதிரி துடிக்கிறானே பெண்ணு. டேய் கவலைப்படாதே, அவனை எப்படியே கூப்பிட்டு போயிருந்தேன், அழாத கதறாங்க அவள் பாவங்க. வந்துட்டேன் வந்துட்டப்பா, நம்ம பெண்ணோட வித்தையெல்லாம் கத்தி வச்சிருக்கான். ஓகே இதையும் தாண்டிட்டா, இப்போ அடுத்து இதை எப்படி பார்த்தான்றது தம்பி, கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுப்பான் அப்படிங்க போயிடுற புண்ணியமாக இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டாங்க, உருந்து ஜஸ்ட் நல்ல வேலை அடி வாங்கலை யார்கிட்ட. இப்போ பாடுறான் நம்ம ஏர்லேயே பார்த்தீங்கன்னா கேன் பெல்ட்டாக மாறுவான். அது ரன்னிங் டைம்லேயே பார்த்து நம்மளுக்கு ஏழு நம்ம வருவோம். நான் இந்த பெட்டியை தான் உடக்கி பார்த்தேங்க, திரும்பி லேசர் அடிச்சிருந்தா அவ்வளோதான். ஓகே இப்போ இதுக்கு மேலே ஏறி அப்படியே மேலே போனோமா. ஓகே மேலே வந்துட்டோம், இந்த இடத்துல நான் வச்சுக்கிறானுங்களா. ஓகே மேலே தான் வழின்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி கீழே என்னது இருக்கா நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வருவோம். இங்கே ஏதோ இங்கே நம்ம இருக்குங்க, இருங்க. ஏ இருக்கா இல்லையா பார்க்கவும் குத்தமாடா, இதுக்கெல்லாம் இனிமே அனுப்புவீங்களா. டே டே சும்மா தானே இந்த பக்கம் வந்து தயவு செஞ்சு போகலாம் அப்படி அப்படி போட்டு தள்ளிட்டாங்க. என்னங்க சும்மா இந்த பக்கம் வந்ததுக்கே வரானுங்க, சும்மாவும் வரமாட்டானுங்களே இவனுங்க, சம்மந்தம் இல்லாமல் என்னமோ இருக்கு போல இருக்கு இந்த இடத்துல. என்ன இருக்கா இல்லை சும்மா நம்ம கோசம் வச்சிருக்கானுங்களா எனக்கும் தெரில. சரி பெண்ணா இருந்தே கொஞ்சம் சண்டை போடுவோம். இவனுங்க வேறு எகிரி எகிரி குச்சின்னு இருக்கானுங்க, திருப்பி கேன போட்டால் தான் மாறி ஆனால் இப்போ இது இந்த இடமே அவனுக்கானது தான். ஓகே இவனை முடிச்சுட்டே தம்பி பொறுமையாக இரு, எல்லாருக்கும் அடி இருக்குது, அவசரப்படாத, கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஓகே பெண்ணா இருந்தே முடிச்சிட்டோம். என்னங்க என்னங்க அவனை அடித்த வெள்ளை கலர் ஆள் வரான், என்ன அடித்தது எவனை வரமாட்டேன்றான். அந்த கிராண்ட் பாவுக்கு வந்து அங்கே கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறாங்க, நான் அடி வாங்குறது ஏன் மேலே கை வச்ச மாட்டேன் எவனை வரமாட்டேன்றான். இவனுங்களை அடித்து எவனோ வரான். ஓகே இப்போ இவனுங்களை ரொம்ப போர் அடிக்குது, பேசாம கொளுத்தி விட்டுருலாமா ஹீட் பேஸ்ட் மாதிரி. இந்தா இந்தா வச்சுக்கோ, புசு புசுன்ற உடம்பு இரு, ஹீட் பேஸ் வச்சு எரிச்சு விட்றேன். இந்தா கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும். என்னங்க இந்த பவர் யூஸ் பண்ணால் ஸ்க்ரீனே ஸ்லோ ஆகுது. சரி பரவாயில்ல, இருந்தாலும் யூஸ் பண்ணோம், சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே இந்தா இந்தா புசு புசுன்ற ஒரு தோலை எரிச்சிடுறேன். இந்தா சாம்பலாகும் செத்துப்போ. ஆ என்னங்க கோன் இப்படி போடுறானுங்க, அப்போ இதுதான் வழியா, அப்போ இது என்ன கருமோ இங்கே எதுவும் வச்சிருக்கானுங்க. ஓகே திருப்பி கேன் போட்டாமல் இங்கே நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருவோம். நமக்கு கோ சிம்பிள் போட்டு அந்த பக்கம் என்ன இந்த பக்கம் வந்து பார்த்துருவோம் என்ன தெரியுது சொல்லிட்டு. ஓகே கேன் போட்டா மாதிரி ஆச்சு, மேலே வந்துட்டோம். இதை நாங்கள் சுவிட்ச் இருங்க, சுவிட்ச் அடிப்போம். இதுங்க சுவிட்ச் நிறுத்தினா ஃபேன் நிற்குதா. டேய் இது ஃபேன் சுவிட்சுக்காக இவ்வளோ ஆறு போட்டா, அது நாசமாக போனவங்களா, இது கீழே கீழே வைக்க மாட்டீங்களாடா. ஓகே ஃபேன் ஆஃப் பண்ணது கண்டிப்பான காரணம் இருக்கா, நமக்கு லேட்டாக தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ இப்படி மேலே ஏறிவிடும் நம்ம. அப்புறம் இங்கேருந்து என்னப்பா இங்கேயா, ஓகே இங்கேயே வந்துட்டு இதே உடச்சிருவோம் இருங்க. ஓ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ பூஸ்ட் என்ன வச்சிருக்காங்க, அது நம்ம யூஸ் பண்ணனா ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணும்போது ஆம்ட்ரிக்ஸ் ரொம்ப நேரம் சார்ஜர் இருக்குமா, அதுதான் அது. என்னங்க யோ இங்கே எலிவேட்டரா, எங்க இது ரெண்டாவது லெவலில் வந்ததுங்க. ஈயானுக்கிட்ட போகும்போது இப்படி தான் மேலே எவனோத்த மெயின் வீலர் இருப்பானா. டேய் இருங்கடா இருங்கடா, இதுக்கு தான் ஹீட் பிளஸ்டாகவே நான் மாறினேன். என்ன என்ன நீ சின்ன சூறாவளி விடுவேன், நெருப்பே சூறாவளியை விடுவேன். என்ன புசு புசுன்னு இருக்கவங்க எல்லாரும் எரிச்சிடுறேன் இருங்க. இஜிப்டில் இருக்க மம்மியில் வந்து நம்மளை சாவடிக்குதுங்க. என்ன தம்பி வாங்க, இந்த போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா, கிளம்பு. என்னங்க ஈஸியாக இருக்கானுங்க, இந்த பவர் நல்லா இருக்கா இல்லை இவனுங்களாம் வீக் ஆகிட்டானுங்களா எனக்கு தெரியல, ஆனால் இவங்களை முடிச்சு விட்டுருவோம் நம்ம. கிளம்பு 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 காத்து வரட்டும். என்ன 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 பண்ணுற என்ன பண்ணுற, உடம்பு பெரிய இது மாதிரி வச்சுருந்தா பெரிய ஆளா நீ, நாங்களும் ரவுடி தான் ஊருக்குள்ள வந்து கேட்டுப்பாரு. இந்தா கிளம்பு
கிளம்பு காத்து வரட்டும் இந்தா இந்தா நீ என் கிளம்பு தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்க தம்பி ஆளுகிட்ட பத்தும் போது முடிச்சாச்சுங்க எல்லாருமே இன்னும் அவ்வளோதானப்பா மொத்த ஸ்டாக்குமே இதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டமா சீ 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 நான் ரொம்ப எதிர்பார்த்தேங்க இவனுக்கிட்ட இருந்து கடைசியில் சப்புனு முடிஞ்சு போச்சு இருக்கிற பெட்டியெலாம் உடச்சின்னு கிடக்கலாமா ஓகே இப்போ நாங்கள் கோவா ஓ பெண்ணா மாதிரி இந்த பொந்துக்குள்ளே போனோமா உள்ளே எதுவும் நம்மளை பிடுங்காமல் இருந்தால் சரி ஓகே பெண்ணா மாதிரி இருங்க இந்த பெட்டிக்குள்ளே என்னது இருக்கா வேற என்ன வழி இருக்கா சொல்லி இது கூட ஒரு வேண்டிய செக் பண்ணி பார்க்குற திருட்டு பசங்க நான் ஒழிச்சு வச்சிருப்பானுங்க ஓகே இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒழிச்சு வைக்கல நம்ம பெண்ணா மாதிரி இந்த பொந்துக்குள்ளே தான் போனோம் உள்ளே எதுவும் நம்மளை கிடைக்காமல் இருந்தால் சரி இருங்க ரீட் அவுட் ஏரியா ஓகே ஓகே பெண்ணா தான் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம போனோம் அதை தான் பார்த்தீங்கன்னா கிராண்ட் பாஸ் லீன் கிடக்கிறான் ஓகே உள்ளே வந்துட்டு இப்போ என்னப்பா இன்னாங்க வெளியே தட்டி விட்டானுங்க ஏய் என்னையாண்ட வெளியே விட்டீங்க ப்ளம்பர் பேச விட்டு இன்னாங்க வெளியே தட்டி விட்டானுங்க புசுங்கன்னு ஓகே ஈ ப்ளஸ் தான் மாறுவோம் இப்படி வந்துடுவோம் என்ன மூக்கு ரொம்ப குழப்பாக இருக்குது இந்த இடத்துல டே இங்கே கூட கூட வருவீங்க ஏன்டா இப்படி பண்ணுறீங்க சரி ஃபோராம்ஸ் மாதிரி உனக்கு தூக்கி அந்த பக்கம் அடிச்சிடலாம் அதை ஃபோராம்ஸ்க்கு தூக்கிடிகிற பவர் இருக்கேன் தான் கிளம்பு இந்த தம்பி கிளம்பு பரவாயில்ல வெளியே வந்து நல்லதாக போச்சுங்க எல்லாரும் ஈஸியாக தூக்கி அடிக்க முடியுது அவ்வளோதான் கிளம்பலாமா இன்னாங்க வந்துக்கினே இருக்கானுங்க சரி எத்தனை பேர் வேணும் வரட்டும் எல்லாரும் தூக்கி வச்சுட்டு நம்ம கிளம்பிப்போம் தூக்கி அடிக்கிறதுல ஒரு மேட்டரா நமக்கு என்ன தம்பி ஊழ விட்றா ஓ ஆளுங்களை கூப்பிடுறியா போ போ கீழே கீழே போ என்ன மம்மி என்ன பண்ணுறீங்க ஓ மூக்கு உடையதான் போல இருக்கீங்க இருங்க அந்த பிரசிடண்டோட மூக்கு உடச்சிருவோம் மூக்கு ரொம்ப குழப்பாக இருக்கு எனக்கு மூக்கு குழப்பாக இருந்தால் பிடிக்காது ஓகே பிரசிடண்டோட மூக்கு உடச்சாச்சு கிராண்ட் பவரை பார்த்தீங்கன்னா கத்தின் கிடக்கிறாரு யார் கேட்டால் அந்த ஆள் மூக்கை உடச்ச சொல்லிட்டு ஓகே மூஞ்சு உடச்சலான்னு பார்க்குற மூஞ்சு உடைக்க முடியல பரவாயில்ல நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம் நாங்கள் கடைசியில் குறைஞ்ச விதத்தில் காட்ட வச்சிட்டானுங்க நம்மளை நாசமாக போனவனுங்க ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் விட்டுந்தான் நான் செத்துருப்பேன் இங்கேயே மூக்கை உடைக்கலாமா இருங்க அப்படி மேலே போகலாமா போகலாங்க இங்கே மேலே நாங்கள் சும்மா கடதை வச்சிருக்க போகிறானுங்க பார்க்க போதே தெரியுது பெட்டிக்குள்ளே நான் ஒழிச்சு வச்சிருக்கானுங்களா இல்லை சரி அங்கேருந்து இங்கே வருவோம் அப்புறம் இங்கே நீங்கள் என்ன அங்கே வந்தவளை திருப்பி வரைக்கிறானுங்க இந்த சூமோ காடிக்கு உள்ள ஆர்ப்பாட்டமா நாசமாக போனவனுங்களா சரி பிடிச்சிட்டோம் அங்கேருந்து திருப்பி வந்துட்டு நம்ம ஃபோர் அம்சா மாறந்தே நல்லதுங்க ஏன்னா இங்கே ஒரு கல் இருக்குது இந்த கல்லை பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு போய் வைக்கணும் பார்க்க போது தெரியுது இதுங்க கல்லை கொண்டு போய் வைக்கணும் ஆமாம் கல்லை இங்கே கொண்டு போய் வச்சுட்டு இங்கேருந்து மேலே ஏறி போகணும் நமக்கு முன்னாடி ஒன்றத்த மூக்கு உடச்சிருக்கான் வேறு எவனுக்கும் மூக்கு பிடிக்கல போல இருக்குது சரி இவனுக்கு ஆல்ரெடி மூக்கு கேலி ஏன்னா நமக்கு வேலை மிச்சம் இதை கொண்டு போய் இங்கே வச்சுட்டு ஃபோராம் சாலையில் லைட்டு குதிக்க முடியுமோ டவுட்டாக இருக்குங்க ஏன்னா இந்த கல் மேலே ஏறி கீழே கீழே உண்டாலும் ஒன்றும் பண்ண முடியாதான் யோசனையாக இருக்குது ஃபோராம் சாலை மாறி போகலாமா இல்லைனா ஒயில் வேணா மாறிடலாமா இல்லை ஈட் பெஸ்ட்டாக மாறலாமா ஈட்டுனாலும் ஈட் பெஸ்ட்டாக சரி அதனால் இவனாவே மாறிடுவோம் ஏன்னா இவன் இந்த ஸ்பெஷல் பவர் இருக்குது இப்போ ஒயில் வேணா மாறணும் அட நரப்பயிலுங்களா நாங்களா இப்படி பண்ணுறீங்க ஆத்தி கொஞ்சம் விட்டால் கூட கீழே வந்து கதை முடிஞ்சிடும் போல இருக்குங்க அப்படி இருக்குங்க இந்த இடமே அப்பா 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 நல்ல வேலை இதில் கீழே உழற மாதிரி செட் பண்ணல அதுலேயும் தப்பிச்சுட்டேன் இங்கேருந்து இங்கே அப்புறம் இங்கேருந்து இங்கே இன்னும் கடப்பறம் இங்கேருந்து இங்கே அப்புறம் இங்கேருந்து இப்படி அப்பாடி என்னென்ன குறைஞ்ச இதெல்லாம் கட்ட வைக்கிறானுங்க அப்புறம் என்னப்பா இது வர பிடிக்கணுமா ஓகே பிடிச்ச வந்துட்டு பரவாயில்ல எல்லாமே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே முடிச்சுட்டா தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இது வச்சாலே கண்டிப்பாக எனிமி இருக்கான்னு அர்த்தம் இருங்க இந்த மூக்கு உடைக்க முடியுமா ஆமாம் இந்த மூக்கு உடைக்க முடியுதுங்க ஓகே பெண்ணாக இருந்து மூக்கு உடைக்கலாமா இல்லை ஈட் பெஸ்ட்டாக மாட்டுவோம்டா செத்துப்போ இவன் மூக்கு உடச்சிடலாம் இருங்க ஓகே ஏய் உடஞ்சி தொலை மாட்டேங்க அப்பாடி மூக்கு உடச்சிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க போல இருக்கு மூக்கை ஓகே மூக்கு உடச்சி வச்சு அடுத்து என்னப்பா வந்துட்டீங்களா வாங்கடா வாங்கடா உங்களுக்கு வசந்தா ஃபோர் ஆம்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்தா கிளம்பு இந்தா தம்பி நீ ஏன் கிளம்பு அடுத்து நீ எங்கடா இருக்கேன் இந்தா கிளம்பு ஓ இன்னும் கீழே விழுதியா ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டியா சரி இந்தா கல்லு கிஃப்ட்டாக வச்சுக்கோ ஆய் ஏய் என்ன கிளம்பு காத்து வரட்டும் அவ்வளோதான் அப்போலாமாப்பா கோப்பிடுங்கப்பா என்னங்க மூணு பேர் அடிச்சா நாலு பேர் வரானுங்க அவள் வேறு நாங்கள் ஊழ விட்டுன்னு கிடக்கிறான் இந்தா கிளம்பு நீ எங்கே இருக்கேன் இந்தா வெள்ளத்தோல் மண்டியாக நீ எங்கே கிளம்பு நீ என்னப்பா தம்பி போடா அப்படி ஓகே எல்லாரையும் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு ஓகே நம்ம பென்டென் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க அதனால் பார்த்தீங்கன்னா கேமை முடிச்சல சொல்ல முடிவுக்கு வந்துட்டு கிராணி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ கிராணி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் அது விளையாடுறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் சொல்லிட்டு அது முடிக்கிறதுன்றது அதையும் நான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தேன் இருக்கேன் இதெல்லாம் வேறு ஒரு சில கேம்ஸ் ஜிடிஎஃப் நிறைய ட்ரை பண்ணிட்டுருக்கேன் ஒன்றா போடுவோம் இப்போதைக்கு பென்டென் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டு நிறைய இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்க போதெல்லாம் எடிட் பண்ணி நான் அவங்களை அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் வேறு எதுவும் இல்லை ஓகே இந்த இடத்துல வந்துட்டு இப்போ இங்கே எவ்வளோ வரப்போம் டாக்டர் விக்டர் இவன் வந்து ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன வந்துட்டு அந்த கிராண்ட் பவர் இவனை பற்றி எதுவும் அளக்கிறாரு அல்ல நமக்கு தேவையில்லை இந்தாப்பா தம்பி கிளம்பு காத்து வரட்டும் இந்தா வச்சுக்கோ இன்னங்க இவ்வளோ அடி அடிக்கிறேன் இங்கேயாவது அசர்லாம் பாருங்க ஒரு மனுஷனுக்கு மரியாதை கொடுக்குறியட நாயே இந்தாடா செத்துப்படா டே கிளம்புடா நீ ஏதாவது ஒரு ஆள் உன்ன வேறு அமுச்சு வச்சிருக்கான் பாரு அவன் இன்னங்க இத்தனை அடி அடிக்கிற செத்து தொலைய மாட்டேன்றான் டேய் மானத்தை வாங்காதடா தயவு செஞ்சு செத்துடுறான் எப்பா ஒரு வழியை சா இன்னங்க ஒருத்தன் அடிச்சா ரெண்டு பேர் வரானுங்க டேய் நாசமாக போனவனுங்களாம் ஒருத்தன் அடிக்கிறதுக்கு நான் சித்த இல்லை இத்தனை பேர் வந்தால் என்னடா இதெல்லாம் நியாயமாடா டேய் கையோ முடியலங்க என்னால் சத்தியமாக முடியலங்க எங்கே பாருங்க உடம்பு ஃபுல்லாக நெருப்பெரிய விட்டுருக்கேன் அப்போ கூட ஆஹா அசர மாட்டேன்றானுங்க அங்கே பாருங்க அவன் எலக்ட்ரிக் ஷாக்லாம் விட்றான் இந்த கேப்பில் நீ என்ன வேணாலும் விடு எனக்கு அதை பற்றி கவலை நீ கையிலேருந்து வேணாலும் இல்லை பின்னாடி என்ன வேணால் விடு ஓ ஆள் ஒருத்தனை முடிச்சிட்டேன் நீ மட்டும் தான் பாக்கிந்தா நீயே செத்துப்போ கிளம்பு கிளம்பு நல்லா வளாங்க இந்த பவர் இருக்கவே பொழைச்சங்க இல்லைன்னா என் கதையை முடிச்சு விட்டுருப்பானுங்க இவனுங்களா அப்படினா அங்கே சாவ மாட்டேன்றான் இந்தா வச்சுக்கோ பூமர் அங்கே வச்சுக்கோ செத்துப்போ பூமர் அங்கிள் மாதிரி உடம்பு வச்சுக்கினு ஏங்கிட்டு வரியா நீ ஓகே இப்போ நம்ம வந்து கேனல் போட்டால் தான் மாறினா அதை பார்க்க போதே தெரியுது இந்த கிராண்ட் பவர் மொட்டையானமோ சொல்லிட்டு போயிட்டா நான் கூட போய் இந்த இடத்துல வந்து கேனல் போட்ட மாதிரி இந்த இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா
இதில் தான் சுற்றி கடந்தேன். கடைசியாக தான் நான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம மேலே போய் பார்த்தீங்கன்னா பல்ப் உடையணுமா, கடைசியில் பல்ப் உடைகிற வேலையை கொடுத்துனாலும் இது தெரியாமல் என்ன மாதிரி குறைஞ்ச நான் பண்ணியிருந்தேன். அப்போ லேட்டாக தான் கண்டுபிடிச்சேன். அந்த சின்ன லைட் மாதிரி இருக்குது பாருங்க, லைட் எல்லாத்தையும் பார்த்து நம்ம உடையணுமா, இதை உடச்சா அந்த மிஷின் நிற்குமா. ஏன்டா இவ்வளோ பெரிய பிளம்பர் பேசுன்றீங்க, சில்லறத்தனமாக பல்ப் உடச்சா மிஷின் நிற்குன்றீங்க, நேரம் போயிலுங்களா, என்னடா பேஸ் என்னடா கருமோ எனக்கு இருந்தது. ஓகே இதை உடச்சாச்சு. இப்போ இதை உடச்சா என்ன ஆனால் இது வந்து ரெட் லைட்டாக எரியுமா, அது க்ளோஸ் ஆகிட்டு போய் பக்கத்தில் இதை ஓப்பன் ஆகுமா, எப்படி எப்படிலாம் டிசைன் பண்ணி வச்சிருக்கானுங்க பாருங்க நம்மளை ஏமாத்தணும்ட்டு. ஓகே இப்போ இப்படி போயிட்டு இங்கே இருக்கிற எல்லா லைட்டுமே பார்த்தீங்கன்னா உடைக்கணும். அதுமாதிரி அந்த சைடில் இன்னும் ரெண்டு லைட் இருக்குது பார்த்தோன்னா, இருங்க டோர் ஓப்பன் ஆயிடுச்சான், அதான் செக் பண்ண போகிறேன். இல்லை அங்கே சைடில் பார்த்து இன்னொரு லைட் இருக்குது, அதை நான் மேலே இருக்க போது கவனிச்சேன். ஸோ திருப்பி பெண்ணா மாதிரி சி திருப்பி கேனல் போட்ட மாதிரி அந்த சைடில் இருக்க லைட்டை பார்த்தீங்கன்னா உடைக்கணும். பார்த்துட்டேன் அந்த சைடு பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது, நான் ஒழுங்காக வந்து இங்கேருந்து சார்ஜ் பண்ணல. ஓகே இப்போ போயிடுவேன் நினைக்கிறேன். ஒன்று ரெண்டு மூணு எல்லாத்தையும் உடச்சிட்டோம். ரியாக்டரும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே அதை உடச்சே உடச்சிட்டோமா, இப்போ பார்த்தீங்கன்னா டோர் திறக்குது. அதை நிறப்ப இல்லைங்களா, ஒரு ஆள் பல்பை ஃபியூஸ் போனால் டோர் திறக்குமா, இதை முன்னாடியே சொல்ல மாட்டீங்களாடா, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, இங்கே என்னங்க இதுங்க, அது பார்க்கறதுக்கு இது வித்தியாசமாக இருக்குது. ஏ இங்கே எப்படா வரீங்க, நானே இப்போ லைட்டில் உடச்சிட்டு வரேன், உங்களுக்கு எவ்வளோ டோரை திறந்து விடுறது, நாசமாக போனவங்களா. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லண்ட்ராய்ட் ப்ராஜெக்டாக தேடி வந்திருக்கோம். அங்கே பின்னாடி ஒரு சக்கரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது நல்லவாய்ட் ப்ராஜெக்ட்டாக. யாரை ஏமாத்துறீங்க, நான் வந்து நல்லவாய்ட் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி பென்டனில் பார்த்துருக்கேன்னு நீங்கள் கேட்பீங்க. பட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இதுதான் நல்வாய்ட் ப்ராஜெக்ட்டாக. இது எடுக்கிறதா கோஸ்ட் வீக் வந்து படையோட இங்கே வந்திருக்கா, நம்ம இந்த படையெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு நல்வாய்ட் ப்ராஜெக்ட்டை காப்பாற்றுறதுல அந்த மிஷினே அதே பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. பின்னாடி இருக்கு பாரு நல்வாய்ட் ப்ராஜெக்ட்டு. ஆனால் நமக்கு முன்னாடி கோஸ்ட் வீக் எல்லாத்தையும் எடுத்து ஓடிப்பிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம உள்ளே போனால் தெரியும், அது முன்னாடி இந்த மண்டையை அடிச்சு போனந்துருவோம். ஏய் என்னங்கடா இது, ஒருத்தன் அடிச்சு அஞ்சு பேராக வரீங்க, இருங்கடா உங்களுக்காக கோசமே இந்த பவர் வச்சிருக்கேன், எனக்கு இந்த பவர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏய் என்னங்கடா இருங்கடா இருங்கடா அவசரப்படாது, கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும். இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்வென்ச்சராகவும் இருக்கும். அதேமாதிரி நம்ம நிறைய பிரெயினை யூஸ் பண்ணி பசுல சால்வ் பண்ணுற மாதிரி மிஷின்லாம் வச்சிருப்பாங்க. இது நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது விளையாண்ட கேமுங்க, இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் சின்ன பையனாக இருக்கும் போது இந்த பிளே ஸ்டேஷன் இருக்குங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் கடைங்கள, ஒரு ஹாஃப் அன் ஹவர் 10 ரூபா 1 ஹவர் 20 ரூபா சொல்லி வச்சிருப்பாங்க. அங்கே போய் அந்த கேம் நான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. ஸோ அப்போயே பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் நிறைய நான் முடிச்சிருக்கேன். ஸோ கேம் நல்லாவே எனக்கு தெரியும், நிறைய தான் பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கேன். அப்புறம் மொபைல் ஏற்றி விளையாடிருக்கேன், அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இருக்கு முடிக்கிறதுக்கு. இவனுங்க வேறு ஒரு ஒரு கதுக்கு அதுக்கு வந்து நம்மளுக்கு உயிர் வாங்குறாங்க. அவன் வேறு பாருங்களேன், இந்த இடத்துல கூட மண் போய் விட்டுருக்கான், நாசமாக போனோம், இந்தாடா உன்னால் மட்டும் தான் விட முடியுமா, என்னாலே விட முடியுது, அந்த துணியை கிழிச்சிடுறேன். இந்த கிளம்பு நீ, என்னடா அவனோட ஜால்ராவா, இந்தா நீ ஏன் கிளம்பு. ஏய் நாங்களா இது ஏதோ புது போகிற ஒன்றாக இருக்குங்க, இப்போ யாருக்கு கொடுக்கலாம். ஓகே நம்ம ஏதோ ஒரு ஏன் கொடுத்துட்டு ஒரு வேகத்தில் ஒயில் வேணி தான் கொடுத்தேன் நினைக்கிறேன். ஏதோ ஒன்று பார்த்தேன் இல்லை, இருங்க ஹீட் வேஸ்ட்டாக மாறிடுவோம். பென் நடந்து வர ஸ்டைலாக பார்த்தீங்களா, சரி எவ்வளோ ஸ்டைலாக நடந்து வந்தோம் பார்த்தீங்களா, இந்தா வச்சுக்கோ. ஓ இந்த டிராகன் பிரத்தா, இது இதை யூஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுதுங்க இந்த டிராகன் பிரத்தெல்லாம். என்னங்க ஹீட் பிளஸ்ட்டை கோத்துட்டானுங்க, நாசமாக போகணுங்க. டே 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 இருக்கடா இருக்கடா இருங்கடா, ஹீட் பிளஸ்ட்டு முடிச்சிட்டீங்க, விட மாட்டேன்டா உங்களை விட மாட்டேன்டா. ஹீட் பிளாஸ்ட் நம்ம யாருன்னு காட்டுவோம், உண்மையை கொண்டுட்டானுங்க. இரு அந்த தோலை எரிச்சிரு, அந்த துணியை கண்ட துண்டமாக எரிச்சிரு. ஆ ஒருத்தன் காலின்னு நினைக்கிறேன். இல்லையா இல்லையா டே இல்லையா சாவலியா டேய் செத்து தொலை என்ன நரப்பையில, அப்பாடி செத்துட்டாங்க செத்துட்டாங்க ஒரு வழியா. என்னங்க ஒருத்தன் அடிச்சா 4 பேர் வந்து நிற்கிறானுங்க. டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நாசமாக போனவனுங்களா, செத்து ஒழிங்களேண்டா. என்னங்க இவனுங்க பார்த்து வந்துனே இருக்காங்க, நம்மளும் அடிச்சுனே இருக்கோம், ஆனால் சாவ மாட்டேறாங்க, ஆனால் இவனுங்க அடிச்ச மட்டும் நான் செத்துடுறேங்க. என்னங்க நான் எது, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, எடுப்பட்ட பயிலங்களா, டேய் எரிஞ்சு போங்களா. என்னங்க ஹீட் பிளாஸ்ட் போட்டு பிழக்கிறானுங்க. சரிடா உங்களுக்கு சூறாவளி வேகத்தில் வந்து அடிக்கிறேன்டா, இந்த லெவல் ஃபுல்லாக நம்ம எக்ஸாலேட் மட்டும் தான் யூஸ் பண்ணவே இல்லை, மற்றபடி எல்லாரையும் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ கடைசியில் தலைவனை யூஸ் பண்ணிக்கலாம், இந்தா வச்சுக்க தலைவன் ஒரு புது பவர் அன்லாக் பண்ணுங்க, அதுதாங்க செக் பண்ணிட்டு இருக்கேன். அது முன்னாடி இந்த வச்சு உங்க துணியெல்லாம் கிழிச்சு விட்ருவோம். ஆஹா இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிட்ட ஒழுங்காக பழகலாங்க, எக்ஸ்ட்ரா இருக்கிட்ட ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒழுங்காக மேலே அடிஞ்சு உழுந்து தொலை மாட்டேன். இந்த தம்பி கிளம்பு, நீங்கள் ரெண்டு பேர் தான் பாக்கியோ, மூணாவது ஒருத்த வேறு வரானா, வாடா 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 வாடா. எனக்கு ராமினிடிக்ஸில் பேட்டரி காலியாக போகுது, இவ்வளோ பவர் யூஸ் பண்ண மாட்டோம், பேட்டரி காலியாக எடுதுங்க சீக்கிரமா. சரி ஏ என்னடா ஒரு மனுஷ உயிரை கொடுத்து அட்டிக்கிற, விதவிதமாக மாறுற அசர மாட்டீங்க, இல்லை நாளைக்கே வச்சு போனதாலும் அந்த வேலைக்கு அவங்கடா நீங்களா, இந்தா வச்சுக்கோ. என்னங்க அவனும் சாவில, என்னங்க ஏய் ஏய் இருங்கடா முடியலடா, என்னால் நான் சீக்கிரம் லெவலை முடிச்சுட்டு அடுத்து வேலைக்கு போகணும்டா, ஏன்டா இப்படி உயிர் வாங்குறீங்க. ஓகே இந்தா நீயே வச்சுக்கோ, இந்தா நீயே வச்சுக்கோ, அடுத்து எங்க நீ தான் ஒருத்த தள்ளாடின்னு வர பாருங்க போதையில், இந்தா இந்த கல்லு கிஃப்டாக வச்சுக்கோ. ஆஹா தவறிச்சே, போதையில் வரணும் கூட அடிக்க முடியலங்க, அடிச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்க, அப்படி கோ போட்டானுங்க. ஓகே இங்கே வந்துட்டோம், மறுபடியுமா டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஒரு ஒரு டோருக்கு வந்தால் என்னைக்கே கடுப்பாகுதுடா. சரி இவங்க ஒயில் வேணா வச்சு இவங்க வாயை தச்சு விட்டுருவோம், இந்தா வேற ஒரு கிளம்பு காத்து வரட்டும். இத்தனை பேர் வராங்க, லெவல் முடிய போது தாங்க அடுத்து எனக்கு தெரியும். பின்னாடி நல்ல ப்ரொஜெக்ட் கிட்ட நான் திட்டத்தினே நெருங்கிட்டேன். நம்ம இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு அங்கே பின்பக்கிற கழுவு திறந்து விட்டு அந்த கிராண்ட் பாக்குறோம்னா நோவாமல் உள்ளே வருவாங்களாம், கஷ்டப்படுத்து நான் அனுபவிக்கிறது அவங்களாம். நாங்கள் இத்தனை பேர் வராங்க, சரி ஒயில் வேணு இருக்கிறதுக்கு கவலை எதுக்கு நமக்கு, இந்தா நாங்கள் இந்த ரெண்டு நாங்கள் மட்டும் தப்பிச்சிட்டானுங்க. ஓ ஓனாய் இவனுங்க, டே 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 நல்ல வேலை ஜஸ்ட்டில் பிளாக் பண்ண இல்லைன்னா என்ன ஆவருத்து. ஓகே மறுபடியும் ஒயில் வேணவே மாறிடுவோம், இந்தா வச்சுக்கோ இந்த பவரை, இந்தாடா தம்பி வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ. ஆஹா தப்பிச்சிட்டானுங்க தப்பிச்சிட்டானுங்க தப்பிச்சிட்டானுங்க, பரவாயில்ல
இந்த திருப்பி அடிப்போம் நம்ம கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும். அடுத்து வேறு என்ன கேம் நம்ம சேனலில் போல மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. ஏன்னா பென்டன் இருக்குது, இதுமாதிரி உங்களுக்கு ரெண்டு மூணு பென்டன் நிறைய கேம்ஸ் இருக்குது, GTA 5 இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கணக்கில் வரதில் கேம்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் எதுன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்க அடுத்து என்ன போடலாம் சொல்லிட்டு என்னங்க புஷின் கதுக்கு அந்த பக்கம் போயிட்டா அப்பாடி கோ போட்டானுங்க. எதுக்கும் நம்ம இந்த இடத்துல கிறிஸ்டலில் சாரி இந்த பூஸ்ட் பண்ணுறதுலாம் பிடிச்சிட்டு போயிடுவோம். ஏன்னா உள்ளே போய் எவனால் வந்தாலும் நம்மளும் எதுவும் பண்ண முடியாது. இருங்க எவ்வளோ இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கிற அடியில் டபுள் டபுளாக விடுற பவர் வச்சிருக்கானுங்க பின்பக்கம். இப்போ புரியுது அது ஏன் வச்சிருக்கானுங்க சொல்லிட்டு அதை கொஞ்சமாக போய் எடுத்துப்போ. இவங்களை சமாளியத்துக்கோசம் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் வச்சிருக்கானுங்க. நல்ல வேலை வச்சிங்களடா டே எப்பா இது கிடச்சிச்சிங்க. இது வச்சு நம்ம அடித்த நம்ம அடியில் ரெண்டு மடங்காக உள்ள இவனுங்களுக்கு சும்மா அடி ஒன்றோட இடி மாதிரி இவ்வளோந்தா வச்சுக்க. ஒன்றாலும் தான் கை நீட்ட முடியுமா, உன்னால் கை மட்டும் தான் நீட்ட முடியும், என்னால் எல்லாத்தையும் நீட்ட முடியும். இந்த ஏலியனை வச்சுக்கினு கை கால் மூஞ்சி எல்லாமே நீட்டு வேண்டாம். இந்த ஏலியனை வச்சுக்கணும், வாடா 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 அங்கே பாரு ஸ்பியர் வச்சுக்கோ. நம்பிக்கிட்டே ஆஹா இந்த டாக்டர் விக்டர் வர வராங்க. டே இரா விக்டர் அவசரப்படாதரா, உனக்கோசமே ஸ்பெஷல் பவர் கொண்டு வந்திருக்கேன் தம்பி. அப்போ என்னங்க செத்தா, ஓ இந்த பவர் அது இந்தா வச்சுக்க 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 வச்சுக்க. நான் சொன்னது டபுள் டபுளாக உள்ள சொல்லிட்டு சும்மா அங்கே பாருங்க முள்ளுக்கிட்டேலாம் சேவராங்க. அப்போ அடியில் அவ்வளோ முடிச்சிட்டோங்க. நாசமாக போனாங்களா பி கிரேடா, இவ்வளோ உயிரை பணியை வச்சோ இல்லைனா பி கிரேட் தரானுங்க எடுப்பட்ட ஃபைலுங்க. ஓகே நான் சொன்ன மாதிரி பின் டோர் தரங்க கூட கிராண்ட் பார்க்க ஒன்றும் ஆடியஸ்னு வந்துட்டாங்க. நம்ம அங்கே பாட்டு உள்ள ஒரு சர்க்கிள் மாதிரி அதை வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஃப்ரீக்கு கேப்பில் திரும்பி போயிட்டான். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஃப்ரீக் வேறு திறத்தின் போனோமா. கோஸ்ட் ஃப்ரீக்கு அந்த நல்வாய் ப்ராஜெக்ட்டை கொண்டு போய் என்ன தப்பு பண்ண போறான்னு சொல்லிட்டு கிராண்ட் பாந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அது அவன் யார்கிட்ட கொண்டு போயிருப்பான பார்த்து யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த வழியாக சார் ராசமான இதை சந்திக்கலாம்.